மதுரை மாவட்டம் தெப்பக்குளம் பகுதியில் முன்பாக குளம் போல மழைநீர் தேங்கி கிடக்கும் காட்சிகளை உடனுக்குடன் நேரலையில் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டம் தெப்பக்குளம் பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கி கிடக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், இது பற்றிய விரிவான தகவல்களை பதிவு செய்ய. மதுரை மாநகரில் மதியம் முதலாக ஒரு 2 மணி நேரமாக தொடர்ச்சியாக கனமழை பெய்ததன் காரணமாக மாநகர் பகுதி முழுவதிலுமாகவே சாலைகளில் மழைநீர் ஆங்காங்கே குளம் போல தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சாலைகளில் செல்லக்கூடிய போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரையினுடைய பிரதான சாலையாக சொல்லக்கூடிய காமராஜர் சாலையில் உள்ள தெப்பக்குளம் பகுதியில் உள்ள நிர்மலா பள்ளி அருகிலே முழுவதிலுமாக சாலை அந்த முழங்கால் அளவிற்காக தண்ணீர் நிரம்பியுள்ளதால் அந்த பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த முழங்கால் அளவிற்கு இருக்கக்கூடிய மழைநீரில் வாகனங்கள் செல்லும் பொழுது அவ்வப்போது பழுதாகி நிற்பதன் காரணமாக அடுத்தடுத்து வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு வருவதோடு இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் அந்த மழை நீரில் உள்ளே கீழே விழுந்து அவர்களுக்கு காயம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் தொடர்ந்து வருகிறது. இதனால் அந்த பகுதி முழுவதிலுமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. தெற்கு அந்த பகுதியை தொடர்ந்து தெப்பக்குளம் அதே போன்ற காமராஜர் சாலையை ஒட்டியில் அனைத்து பகுதிகளிலும் இதுபோன்று சாலைகளில் மழைநீர் முழுவதுமாக தேங்கி இருப்பதால் கடுமையான பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பொதுமக்களும் அதே போன்ற வாகன ஓட்டிகளும் செல்ல முடியாத ஒரு சூழல் தான் தற்போது வரைக்கும் நிலவி வருகிறது. விஜயா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. சல்மான்.